நானே உதயம் தியேட்டருக்கு போனேன். உதயம்ல வந்து கில்லி ஓடிட்டு இருந்தது, பக்கத்துல சூரியன் வந்து எங்க படம் ஓடிட்டு இருந்தது, மரினா மின்னல். நாங்க மரினா மின்னல். ஆமா அதான் எங்க டீம் பேரு. எனக்கு நிறைய பேர் ஜிம் கேரி சொல்றாங்க ஆக்சுவலா. இல்ல ஒரு பக்கம் ஜிம் கேரி மாதிரி சில எக்ஸ்பிரஷன் உங்க முகத்துல இருந்து வந்தாலும் கூட அது விசுவாசம் படத்துல அஜித் சார் கூட ஒர்க் பண்ணீங்க. டெல் அபவுட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் வர்க்கிங். பட் அவரோட அந்த 25 டேஸ் கிட்ட ஹைதராபாத் ஸ்பெண்ட் பண்ணது வந்து படத்தை ஒரு சைடில் விட்டுருங்க, அவர் எப்பேற்பட்ட மனிதர்ன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. நான் கேட்டவன்ட்டு தான் கேட்டேன், நீங்கள் ராவணனை பார்த்துருக்கீங்களா? ராவண மாதிரியே இல்லைன்றீங்களே. அட் அ டைம் 2-3 படம் நடிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. March 22-23 தான் கடைசியாக நான் டப்பிங் பண்ணேன். நான் ஓல்ட் ஓவர் 12 கேரக்டர் வந்து 12 பேரும் உலகத்தில் வேறு வேறு கார்னர் வந்தாங்க. ஆடியன்ஸும் உலகத்தில் காத்தன காரணம் ஃப்ரீயாக தான் பண்ணோம், காசுலாம் வாங்கல, ஜூமில் தான் பண்ணோம். ஏன்னா நண்பன் வந்து 8 வருஷம் ஆகுது, 8 வருஷத்துக்கு அப்புறமும் என்ன ப்ரைஸ் ஆகணும் கூப்பிட்றாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்களுடைய அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய அவார்ட் அது. ஆட் பற்றி பேசும்போது ஸ்டீவ் வாக் கூட கூட நீங்கள் ஆட் பண்ணீங்க இல்லையா? 2000 ஒன் இண்டியா ஃபில்ம் பீட் ரசிகர்களே, உண்மையிலே நம்ம கூட ஒரு அன்பு நண்பர், நம்ம எல்லாத்தையும் சிரிக்க வைத்த, பல திரைப்படங்களில் வித்தியாசமான கேரக்டர் செய்த மிஸ்டர் கார்த்திக். உண்மையிலே ஹாப்பியா இருக்கு மிஸ்டர் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் போட்டு தான் இருக்கேன் உள்ள லாக்டவுன்ல, மனசுக்குள்ள நிறைய லாக்டவுன்ஸ், எப்போ மனசுக்குள்ள லாக்டவுன் வெளியே வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. ஸோ இந்த லாக்டவுன் சமயம் இப்போ முடிகிற தருவாயில் இருக்கோம் நம்ம. என்னதான் கொரோனா நம்மளை விட்டு போகுதா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி COVID-19, 20, இன்னும் 21, 22 இருக்குமானு தெரியல. ஆனா சொல்லவே சொல்லாதீங்க. இல்ல நான் ஏன் இதை சொல்றேன்னா, இதுக்கு வந்து ஒரு எண்டே இல்லாம போய்கிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலை நீங்க எப்படி உங்களுடைய ரெகுலர் ப்ராஜெக்ட்ஸ, டப்பிங் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் மத்த தியேட்டர் மேட்டர், அப்புறம் சினிமா, எல்லா கமிட்மெண்ட்ஸும் எப்படி கையாளுறீங்க? தேங்க்ஸ் வினு, ஒன் இண்டியா ஃபில்மி பீட்ல வரதுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இந்த மாதிரி லாக்டவுன் பீரியட்ல என்ன பண்றீங்க கேட்டா, இந்த மாதிரி இன்டர்வியூஸ் நிறைய பண்றேன் நானு. சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை தான். ஏனென்றால் எங்களை மாதிரி ஆக்டர்ஸ் எஸ்பெஷலி வந்து அட் அ டைம் 2-3 படம் நடிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. March 22-23 தான் கடைசியாக நான் டப்பிங் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் வந்து வாய்ப்பே இல்லை. இப்போ டப்பிங்கே இப்போ தான், இல்லை நேற்றுலேருந்து தான் வந்து அஃபிஷியலாக வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஓப்பன் ஆகணுன்ற ரூலிங்கே இப்போ தான் வந்திருக்கு. ஸோ நிறைய அது அதுவும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட பண்ண வேண்டிய நிலைமை. இனிமே தான் அது எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் ஊருக்கு போயிருப்பாங்க, நிறைய பேர் ஊர்லேயே மாடி இருப்பாங்க டெக்னீஷியன்ஸ்லாம். எந்தெந்த ஆடிட்டோரியம்ல யூஸ் பண்ணலாம், எந்தெந்த ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோல யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போகுது. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப லோ பீரியட், லாஸ்ட் ஒரு 1.5 மாதம் ஆல்மோஸ்ட் 2 மாதம் ஆக போகுது இப்போ. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒன்று நம்மளுடைய மெயின் வேலை, நம்மளுடைய மெயின் சம்பாதியமே அதில் இருக்கு. என்ன மாதிரி நானே எப்படி சொல்கிறேன்னா, என்னோட இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இது ஒரு கஷ்டம். ஸோ இந்த கொரோனா பிராரம் பார்த்து பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர் இந்த வேலை பண்ணுறவங்க அந்த இது வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் கஷ்டத்தை இருக்கும், எல்லாரும் சம்பாதியமும் அடிபட்டிருக்கு, எல்லாருமே மென்டல் ஸ்டேட்டும் வந்து ரொம்ப அடியில் இருக்கு. பட் வந்து இப்போ இந்த டைமில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த டைமில் வந்து என்னால் ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் ஸ்டேஜ் நான் கொஞ்சம் ஸ்டேஜ் தியேட்டர் ஆக்டராக இருக்கிறதுனால. ஆமாம், நீங்கள் 27 தியேட்டர் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால உங்களோட டீம் பெரிய டீம், பலம் கொண்ட டீமு, நிறைய இங்கிலீஷ் பேசலாம், தொடர்ந்து நிறைய ரசிகர்கள் உங்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் அந்த இன்டர்வல் ஆகி போச்சு. இன்டர்வல் ஆச்சு. பட் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஷோ பண்ணேன் நான், ஒரு 2 ஹவர் ஷோ வந்து 12 பேர் சேர்ந்து ஆளுக்கால ஒரு 7 நிமிஷத்துக்கு ஒரு 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 சின்ன ஒன் கேரக்டர் பிளே வந்து ஒரு ஓல்ட் ஓவர் 12 கேரக்டர் வந்து 12 பேரும் உலகத்தை வேறு வேறு கார்னர் வந்தாங்க. ஆடியன்ஸும் உலகத்திற்கு அத்தனை காரணம் ஃப்ரீயாக தான் பண்ணோம், காசுலாம் வாங்கல, ஜூமில் தான் பண்ணோம். அந்த மாதிரி பண்ணேன். அடுத்த பல நாடகங்களுக்கான ரிஹர்சல்கள், அதாவது பேசிக் ரிஹர்சல், நானும் டைரக்டர் மட்டும் வச்சு ஜூமில் இந்த மாதிரி வச்சு நாங்கள் அது ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணி கொஞ்சம் ஃபண்ட் ரேசிங் பண்ணேன் ஒரு 2-3. ஸோ இந்த டைமில் கலையும் நம்ம கலையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலையும் கூட டச்ல இருந்து அட் தி சேம் டைம் மற்றவங்க நல்லா பண்ணால் நல்லா இருக்கும் இது போயிட்டு. ஸோ நீங்கள் நிறைய ஸ்டேஜ் பிளேலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் கேபி சார் கூட ஒர்க் பண்ண அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டாக இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கேபி சாரோட ஒர்க் பண்ணுறதுன்றது எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமை. அதாவது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அவரும் நடித்து உருவாயிருக்காங்க. மற்றவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் சொல்கிறேன், இப்போ ரஜினி சார்,
கமல் சார், விவேக் சார் இவங்க எல்லாம் வந்து அவரோட டைரக்ஷன் நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து அவங்களோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் இருக்கு. நான் ஒரு கூடிய நடிச்சிருக்கேன் நாடகத்துல, அவரும் ஒரு கேரக்டர். இவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல, எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவர் கையால நானும் அடி வாங்கியிருக்கேன், அவர் கையால் நானும் காத்திருக்கல் வாங்கியிருக்கேன். பட் அவர் வந்து அது பண்ணாருன்னா உங்க மேல இருக்கிற நம்பிக்கையினாலதான் அவர் பண்றாருன்றத கண்டுபிடிச்சேன். அவருடைய மெத்தடு, டெடிக்கேஷன், 4 hours 5 hours டெய்லி ரிஹர்சல், சண்டே அன்னைக்கு ஃபுல் டே ரிஹர்சல். ஒரு கேரக்டர் எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி உள்ள, அவர் அருமையான நடிகர், எல்லா கேரக்டரும் அவரே பண்ணிடுவார், விட்டா அவரே பண்ணி முடிச்சிருவாரு. அந்த ஸ்டைல அவர் நமக்கு எப்படி வாங்குவாரு. ஒரு ஒரு ரெண்டு நாடகம் பண்ண ஈச் டாமா வந்து 3-4 months ரிஹர்சல். சோ இதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள். அவர் வீட்டுல, அவர் ஆபீஸ்ல தான். அந்த பிளேயோட பேர் என்ன? பௌர்ணமின்றது முதல் நாடகம், ஒரு கூடை பாசம்ன்றது இன்னொரு நாடகம். ஒரு கூடை பாசம், ஓகே, அதான் ரெண்டாவது நாடகம். ஓகே, ஒரு கூடை பாசம், பௌர்ணமி, இந்த மாதிரி ஒரு நல்ல மொமெண்ட்லாம் அவர் கூட இருந்தது இல்லையா. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப சினிமால நிறைய படங்கள் பண்ணிருந்தாலும் கூட இந்த பிரைஸ் டேக் அப்படிங்கறது தான் ரொம்ப அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கு. நண்பன் படத்துல நீங்க பண்ண கேரக்டர், அது எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் ஒரே கேரக்டர் ரொம்ப அடிக்கடி உங்களை பார்த்தா அது ஞாபகம் வருது. மத்த படங்கள் எல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்களா மக்கள்? இல்ல பாத்துட்டு இவரே அந்த படத்துல பார்த்தோம்ல, இவர் தான் அது இல்ல அதுல இவர் தான் கனெக்ட் பண்ணிக்கிறாங்களா? நீங்க சொல்ற எல்லாமே நடக்குது. ஏய், இவர் எங்கேயோ பாத்துருக்கண்டா, அந்த மாதிரி நிறைய நடக்குது. பிரைஸ் டாக்ன்ற கேரக்டர், இப்போ ஒரு ஒரு கேரக்டர் வந்து, ஒரு சினிமா ஆக்டர் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வச்சு மக்கள் மறுபடியும் மறுபடியும் கூப்பிடுறாங்க அப்படின்னா அது ரொம்ப பெருமையான விஷயம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனசுல அது போயிருக்குன்னு நம்ம ஒரு பெருமையா, ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்கா, ஒரு வாழ்த்தா, ஒரு கடவுள் வரப்பிரசாதமா நினைச்சுக்கணும். ஏன்னா நண்பன் வந்து 8 வருஷம் ஆகுது. 8 வருஷத்துக்கு அப்புறமும் என்ன பிரைஸ் டாக்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய, அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய அவார்டு அது. நிறைய பூஷன்கள் இருக்காங்க, இந்த அப்பாவி பூஷன்கள் நிறைய பேர் இருக்கானுங்க, கனெக்ட் ஆயிடுச்சு. பிரைஸ் டாக் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும், இந்த ஓவரா பீட்டர் விடுறவனுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம தெரியும். சில பேர் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசை இருக்கு. ஸோ அந்த கனெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதனாலதான் இந்த பேர் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெருமை, இதை நம்ம வந்து சந்தோஷமா எடுத்துக்கணும். சரி, பொதுவாகவே நிறைய இன்டர்வியூஸ்ல இந்த செலிபிரிட்டி கனெக்டோட சில கேள்விகள் கேட்கும் போது அஜித் சாரை பத்தியும் விஜய் சாரை பத்தி ரெகுலராகவே நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுல ஏன்னா அவங்க கூட வேலை செஞ்ச ஒரு முக்கியமான சில கேரக்டர்ஸும் நீங்களும் ஒருத்தர், அதுவும் விஸ்வாசம் படத்துல அஜித் சார் கூட ஒர்க் பண்ணீங்க. டெல் அபவுட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித். ஸோ அவரோட படம் வந்து நடிச்சேன்னு சொல்றதோட அந்த படத்துல வந்து நம்மளோட ரோல் வந்து ரொம்ப சின்னது ஆயிடுச்சு. சூழ்நிலைகள்னால அந்த ரோல் அந்த அளவுக்கு பெரிய வரல. பட் அவரோட அந்த 25 டேஸ் கிட்ட ஹைதராபாத்ல ஸ்பெண்ட் பண்ணது வந்து படத்தை ஒரு சைடில் விட்டுருங்க, அவர் எப்பேற்பட்ட மனிதர்ன்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அவருக்கு இருக்கிற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் இப்போ கூட படுற அந்த சேலஞ்சஸ், அதெல்லாம் எப்படி அவர் ஃபேஸ் பண்ண, வாழ்க்கையை எப்படி அவர் ஃபேஸ், வாழ்க்கையோட தத்துவம் எடுத்து கொடுக்குற ஒரு புக் அவர். அது உங்க உங்க லெவல்ல, என் லெவல்ல, அந்த லெவல்ல, எந்த லெவல்லையும் பேசுவார் அவர். சோ அவரோட உட்கார்ந்தாலே ஒரு பிலோசாபிக்கல் ஆயிடுவீங்க, ஒரு அப்படியே ஒரு ஒரு புத்தர் பேசுறது கேக்குற மாதிரி இருக்கும். இவ்வளவு பண்ணி அவர் வந்து அவ்வளவு சாதாரணமா அப்படி, இவ்வளவுதான் விஷயம், இதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் அப்படின்னு அவருக்கு பட்ட கஷ்டங்கள்லாம் நம்ம நிறைய பேர் தெரிவி கூட தெரியாது. நம்ம அஜித் சார் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு நினைப்போம், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. அதனாலதான் அவங்கலாம் அந்த லெவல்ல இருக்காங்க. விஜய் சார், அஜித் சார் இவங்க எல்லாருமே அந்த லெவல்ல இருக்காங்கன்னா அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் தாண்டி வந்ததுனாலதான் அவங்க அந்த லெவல்ல இருக்காங்க. ஒரு பக்கம் நண்பன் விஜய் சார்னா, இன்னொரு பக்கம் விஸ்வாசம் அஜித் சார், ரெண்டு தூண்கள் கூட முக்கியமான படங்கள் எல்லாம் நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்க. இன்னொரு பக்கம் அந்த ஸ்டேஜ் பிளேல ராவணன் கேரக்டர் பண்ணீங்க, அது பயங்கர போட்டோஸ் எல்லாம் வைரலா போச்சு. உங்களுடைய அந்த காஸ்டியூமும் சரி, அந்த கெட்டப்பும் சரி, ஸ்டேஜ் பிளே தொடர்ந்து பாத்துட்டு இருக்கிற நேசிக்கிற மனிதர்கள் இங்க சென்னையிலயும் பல ஊர்களிலயும் இருக்காங்க. மும்பைல எல்லாம் ஸ்டேஜ் பிளே பயங்கரமா ரசிக்கிறவங்க இருக்காங்க. அந்த ராவணன் கெட்டப்புக்காக நீங்க என்னெல்லாம் மெனக்கெட்டீங்க, ராவணன் பிளே பாத்தீங்கன்னா ஒரு ஒரே ஆள் தான் ஸ்டேஜ்ல வந்து, 1.5 hours ஒரே கேரக்டர் தான் ஸ்டேஜ்ல, வேற யாருமே கேரக்டர் கிடையாது. இப்போ மொத்த நாடகமும் நான் தான் ஆக்டர். அது சேலஞ்சு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ராவணனோட கதையை அவன் வந்து அந்த ராவணனோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ பொதுமக்களுக்கு கடைசி நாள், ராவணனோட வாழ்க்கையில நடக்கிற கடைசி நாள் பத்தி அவர் என்னெல்லாம் சிந்திச்சு, என்னெல்லாம் கேள்வி அவர் மனசுக்குள்ள எழும்போம், அதுதான் அந்த கான்செப்ட். அது பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு முதல் சேலஞ்ச் என்னன்னாக்க, சார் நீங்க ராவணன், நம்மளை பார்த்தா ராவண மாதிரி இல்லையே அப்படின்னாங்க. நான் கேட்டவன்டா தான் கேட்டேன், நீங்க ராவணனை பாத்துருக்கீங்களா? ராவண மாதிரி இல்லைன்றீங்களே, உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, அப்புறம் என்ன சார் ராவண மாதிரி இல்லைன்றீங்க? ஏதோ காமிக்லையும் கார்ட்டூன்லயும் படத்துலையும் பார்த்துட்டு ராவணன் எப்படி இருப்பாரு? ராவணன்றது என் பிராரம் கேரக்டர் இல்லை, அவர் ஒரு கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் தான் நான் பிளே பண்ண தவிர,
அவரு பத்தி தலை வச்சுட்டு இருப்பாரா, அவர் கிரீடெல்லாம் போட்டிருப்பாரு. காஸ்டியூம் பத்தி நீங்க கேட்டீங்க, காஸ்டியூம் நாங்க எங்களோட நாடகங்கள் போக்கஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இப்படிதான் இருக்கணும்ன்றது எங்க போக்கஸ்ல. ஒரு ஆள் இப்படிதான் இயல்படணும், இப்படி இப்படி அவரோட வாழ்க்கை இப்படிதான் செயல்படணும் அப்படின்றதுதான் எங்க போக்கஸ். அவர் உள்ள இருக்கிற அந்த கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, அதை தான் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்றோம். வெளியில இருக்கிற கேரக்டர் உலகம் நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க, அதான் நாடகத்தோட பியூட்டி. ஸோ அது என்ன கஷ்டப்பட்டேன், தாடி வளர்த்தேன், மீசை வளர்த்தேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் கடைசி நாள் வந்தாச்சு, அவன் எந்த கஷ்டத்தை இருப்போன்னு தெரியும். அதனால ரெண்டு மூணு படங்கள் போச்சு கை விட்டு, ஏன்னா எல்லாம் கிளீன் ஷவன் சார். விகு ஓட்டிக்கிங்க சார், நாங்கள் நமக்கு ஸ்டேஜில் விக்கெல்லாம் ஓட்டி எங்களுக்கு பிடிக்காது, முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரலாக பண்ணுன்றதான் நம்மளுடைய ஆசை. ஏன்னா அப்போதான் பொதுமக்கள் கிட்ட இருக்குமோ இல்லையோ, ஆஸ் அன் ஆக்டர் நமக்கு அந்த ஃபீலிங் வரணும், அவன் அவ்வளோ கஷ்டத்தை இருக்கான் அந்த அந்த தாடியோட. ஏன்னா ராவணன்ற கேரக்டர் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அறிவு இருக்கிற ஒரு அறிவாளி, ஒரு அறிவாளியான ஒரு மனிதர். அவர் ராட்சசன் அதெல்லாம் ஒரு பக்கம் ஓகேங்களா, அவருக்கு வந்து அவருக்குள்ள இருக்கிற ஒரு ராஜத்தன்மை, அறிவு, ஆற்றல் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் காமிக்கிறதுக்காக அந்த பிசிக்கலா பண்ணோம். காஸ்டியூம் வந்து கொஞ்சம் ஸ்லைட் மாடர்னா பண்ணது காரணம் வந்து மக்களுக்கு கனெக்ட் ஆகணும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டது. அந்த ஒரு 20 நாளைக்கு வந்து நிறைய ரிசர்ச், ராவணனை பத்தியான நிறைய பேர் எழுதியிருக்காங்க, அதை முடிஞ்ச வரைக்கும் டைரக்டர் எடுத்து கொடுத்து படிச்சு ஒரு 7 ஷோ கண்டினியூஸா பண்ணோம் நாங்க, நல்லா போச்சு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பிளே பண்ணணுங்கிறது தான் எங்களுக்கும் ஆசை. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது ஒரு பிளே நடத்துறதே கஷ்டம், ஹிஸ்டாரிக்கல் பண்ணுறது இன்னும் பட்ஜெட் ஜாஸ்தி. அந்த மாதிரி பிளேவெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கங்கும் போது எங்களுக்குலாம் பெரிய கிஃப்ட் அது. தொடர்ந்து நாங்கள் பண்ணோம்னா தொடர்ந்து நீங்களாம் வரணும், அதுதான் மெயின். ஸோ கனவு மெய்ப்பட வேண்டும், இந்த ப்ராஜெக்டில் தான் உங்கள் லைஃபை மீடியா பக்கம் அப்படி திரும்பி பார்த்து ஆரம்பிச்சிங்க. டிஎம் கார்த்திக், தொழூர் மாடப்பூசி கார்த்திக், இங்கேருந்து ஆரம்பித்து இந்த வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் ஷார்ட்டாக எப்படி வந்தது, இந்த தொழூர்ல திருவள்ளூர் பக்கத்துல ஒரு சின்ன ஊர்ல இருந்து எப்படி இந்த வந்து டக டக டகன பல விஷயம் கிராஸ் அப்படி பண்ணீங்க, வாட் ஆர் யூ டுயிங் பிஃபோர்? தொழூர்ன்றது எங்க தாத்தாவோட கிராமம். ஓகே, அந்த டைம்ல சென்னைக்கு வந்துட்டாங்க. தொழூர்ன்றது இங்க இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தான், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமம். சென்னையில இருந்து 20 கிலோமீட்டர்ஸ். ஆமா, தாத்தா முப்பாட்டம் காலங்கள்லாம் அது அந்த அந்த ஊர் தான். தாத்தாவோடையும் தாத்தாவோட அடல்ட் லைஃப் முதல் சென்னைக்கு வந்து அவர் லாயர் ஆயிட்டார், அங்கே தான் ஆரம்பிச்சு. அப்புறம் சென்னையில தான் ஃபுல்லா ஆழ்வார்பேட்டில் தான் நான் வளர்ந்து வாடுற ஆள். ஸ்கூல் மயிலாப்பூர், அப்புறம் காலேஜு சென்னை, அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் டெல்லி, அப்புறம் கொஞ்சம் யூஎஸ் இதெல்லாம் போயிட்டு நான் எனக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் வந்து ஐடி சாஃப்ட்வேரில் தான் நான் ஒர்க் பண்ணேன். நான் ரொம்ப வருஷம் 18 வருஷம் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில வந்து காலேஜ் அப்புறம் வந்து ஐடி டிராமா எல்லாம் கூடவே இருந்திருக்கு. சினிமான்றதுதான் கொஞ்சம் லேட் ஆரம்பிச்சு, ஏன்னா நீங்க ஐடியில ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சினிமா நடிக்கிறது யோசிக்க கூட மாட்டோம். ஈவினிங்னா டிராமா ரிஹர்சல் போய் டிராமா பண்ணலாம் அந்த மாதிரி. பட் நான் 1998ல இருந்து ஆட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். வருவாரு வந்துட்டு வந்து நான் அவரை பார்த்துட்டு அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அரே வா அப்படின்னு, அவர் வந்து நோ நோ இட்ஸ் வா ஸ்டீவ் வா அப்படின்னு சின்ன கான்செப்ட் வந்து அவரது ஆட். அந்த டைம்ல ஒரு பீக்ல இருந்த ஒரு மனிதர், ஆஸ்திரேலியன் கேப்டனா இருந்தார் அப்போ. எக்ஸாக்ட்லி. ஸோ அவரை மீட் பண்ண அந்த கிடைச்ச காசோட அவரை மீட் பண்ணதான் நமக்கு ரொம்ப பெருமை. ஸோ ஆட்ஸ் நிறைய போயிட்டு இருந்தது, டிராமா போயிட்டு இருந்தது, சினிமான்றது அந்த டிராமால இருந்து யாரோ என்ன பார்த்துட்டு கூப்பிட்டு கனவு மெய்ப்பட வேண்டும். 2004 ரிலீஸ் ஆன படம். என்ன ஒரு சேலஞ்சா, அந்த படம் வந்து கொஞ்சம் ஆர்ட் பேஸ்ட் படம்னு சொல்லலாம், ஒரு கான்செப்சுவல் படம், அது கமர்ஷியல் படம் கிடையாது. ரம்யா கிருஷ்ணன் இருந்தாங்க, அவங்க தான் அதுல ரொம்ப கீ கேரக்டர், தெரிஞ்ச முகங்கள்னா அவங்க தான் ரொம்ப மெயின் கேரக்டர். மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் புதுசு டிராமா ஆர்டிஸ்ட் இவங்க தான் வச்சு பண்ணாங்க. அருமையான கான்செப்ட், ரொம்ப யோசிச்சு பார்க்க வேண்டிய படம், பட் கமர்ஷியல் லெவல்ல அது அவ்வளவு சக்சஸ் இல்லை. இன்னும் சொல்ல போனா எங்க கனவு மொழி பட வேண்டிய படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தான் கில்லியும் ரிலீஸ் ஆச்சு. ஒரு டைமுக்கு மேல வந்து நமக்கு சினிமா நடிப்புன்றது ஆசை வந்தது. கொஞ்சம் ட்ரைனிங், கார்ப்பரேட் ட்ரைனிங் கொஞ்சம் எனக்கு நல்லா வரும்.
2011 இருந்து ஐடியை விட்டுட்டு கம்பெனிஸ்க்கு ட்ரைனிங் ட்ராமாவை யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்றேன் நான் கம்பெனிஸ்லாம். அதையும் சினிமாவும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு டைம் தேவை, அதுக்கு நிறைய நிறைய பேர் மீட் பண்ணணும், நம்ம டைம் இருந்தால் தான் நம்மள யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வாழ்க்கை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முக்காவாசி வந்து ட்ராமா சினிமா அண்ட் ட்ரைனிங் அதெல்லாம் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. போட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க மிகப்பெரிய மாரத்தான்லாம் ஓடிப்பீங்கன்னு கூட கேள்விப்பட்டேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு பக்கம் டிராமா சினிமா இதெல்லாம் இருந்தாலும் எப்ப இருந்து ஓட ஆரம்பிச்சீங்க? 6 வருஷம் ஆகுதுங்க. 6 வருஷத்துல இருந்து ஓடினேன் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடிவிட்டேன். சென்னை மரீனா பீச்ல இருந்து நாங்க ஒரு குரூப் ஒரு 40 பேர் இருக்கோம். 40 பேர்னா 40 பேர் வரமாட்டாங்க, ஒரு 20 பேர் வரும், 25 பேர் வருவாங்கன்னு வச்சிங்கன்னா காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 6:30 வரைக்கும் ஓடிட்டு காஃபி குடிச்சு வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ ஏன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இன்னைக்கு சென்னையிலே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக வந்து இந்த ரன்னிங்ன்றது ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாராலையும் பண்ணுற முடிய ஒரு ஈஸி, எல்லாராலையும் ஓட முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு ஓட முடியுன்றதை நம்ம பண்ணி பார்க்கணும். பட் வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிம்மு கிம்மெல்லாம் பண்ண ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுது. காசு கொடுத்துட்டு போகாமல் வீட்டில் உட்காந்து ஐயோன்னு யோசிப்போம். அதனால அவுட்டோரில் பண்ணுற மாதிரி ஒரு எதுவுமே பியூட்டிஃபுல் எதுவுமே கிடையாது. அதுவும் 5 மணிக்கு நீங்கள் நம்ம பீச் காற்று வெளியிடையில் போய் நின்னீங்கன்னு வச்சிங்க, அருமையாக இருக்கும். சென்னை ரொம்ப அழகாக அமைதியாக அந்த காற்றோட அவ்வளோலாம் 6:30 முடிக்கிறதுக்கு கூட நல்லா. சென்னையில் வந்து பெஸ்ட் டைமாக கிடையாது தாங்க, டிராஃபிக் இருக்காது, வெதரும் நல்லாயிருக்கும். ஸோ காசும் அவ்வளோ செலவிக்காமல் குரூப்போட ஒரு ஹெல்த்தியாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் என்றால் ரன்னிங்ன்றது இது ரொம்ப என்ன ஒரு ஷூ வேணும் உங்களுக்கு அவ்வளோதானுங்களே. ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கேன், ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருக்கீங்க, ஒரே உயரம் ஒரே மாதிரி உருவத்தின் தோற்றத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் உண்டான டிப்ஸ் இதுதான் இப்பதான் தெரிஞ்சுக்கணும் மக்களும். ரன்னிங்ன்றது ரொம்ப என் வாழ்க்கையில ரொம்ப, ஏன்னா ரன்னிங்ன்றது வந்து ஓட்டம் ஓட மாரத்தான்ன்றது ஒரு பக்கம், அந்த எங்க சொசைட்டின்றது சோசியல் ஒர்க்கே நிறைய பண்ற சொசைட்டி ஆயிடுச்சு. அந்த குரூப் இந்தியா சென்னை போற பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான குரூப்ஸ் இருக்காங்க, ஏரியா வைஸ் இருக்காங்க, ஆழ்வார்பேட்டு மரீனா அண்ணா நகர் அந்த மாதிரி அந்தந்த குரூப்பா அந்தந்த இன்ட்ரெஸ்டிங்கான. நாங்க இங்க இங்க பேர் பாத்தீங்கன்னா மரீனா மின்னல்ஸ், நாங்க மரீனா மின்னல். ஆமா அதான் எங்க டீம் பேரு. ஓகே, நாங்க மின்னல் வேகத்துல ஓடுவோம். மரீனா மின்னல்ஸ், அண்ணா நகர் டவர் ட்விஸ்டர்ஸ், அந்த மாதிரி வந்து அந்தந்த ஏரியாக்கு வந்து அந்த ஏரியாக்கு தகுந்த சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி நாங்க பேர் வச்சு நாங்க. ஆனா குரூப்பா சேர்ந்ததுனால இவ்வளவு வருஷமா ஒன்னும் ஓடுறதுனால நிறைய அந்த ஏரியா இப்போ மரீனா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் சோஷியல் ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு அந்த ஏரியா மேலே ஒரு இது வந்துடுது. ஸோ அந்தந்த ஏரியாவில் அந்தந்த குரூப்ஸ் அந்தந்த ஏரியாவை நல்ல ஒரு அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. உங்களை நிறைய நேரங்களில் பல நடிகர்கள் கூட சில பேர் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஜிம் கேரி வந்து பயங்கர துருதுருப்புன்னு பயங்கர அஷ்டகோண்டல முகத்தையெல்லாம் மாற்றிட்டு பல விஷயங்கள் பண்ணுவார். சொல்லும் போது உங்கள் முகத்தை அந்த மாதிரிலாம் மாத்துறீங்க. எனக்கு நிறைய பேர் ஜிம் கேரி சொல்றாங்க ஆக்சுவலா. ஆமா இல்ல, ஒரு பக்கம் ஜிம் கேரி மாதிரி சில எக்ஸ்பிரஷன் உங்க முகத்துல இருந்து வந்தாலும் கூட மேக்ஸிமம் அதிகமா கம்பேர் பண்றது மிஸ்டர் பீன் கூட தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படி யாரா சொல்லிருக்காங்க? அப்சல்யூட்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஆக்சுவலி வந்து மிஸ்டர் பீன் ஜிம் கேரி எல்லாம் லெஜண்ட், அதெல்லாம் நம்ம அந்த பக்கமே போக கூடாது. பட் ஆனா நிறைய பேர் வந்து மிஸ்டர் பீன் சொல்றாங்க, சில பேர் ஜிம் கேரி நிறைய பேர் சொல்றாங்க. மோர் அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் சம்டைம்ஸ் பார்க்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் அவர் லெவலுக்குலாம் வராது, பட் அந்த ஒரு ஃபீல் எல்லாருக்கும் வரும். நம்ம எப்பவுமே வந்து ஒரு லெவல வந்து அந்த அடுத்த லெவலில் தூக்கி வச்சு பேசுறோம் நம்ம. அதனால வந்து அந்த மாதிரி வந்து லெஜெண்ட்ஸ் ஆர் லெஜெண்ட்ஸ், பட் அவங்க கூட எல்லாம் நம்ம ஏதோ சின்ன ஆங்கிள்ல கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு இல்ல சந்தோஷம், பெருமை தான். ஏய் இவரை பார்த்தா மிஸ்டர் பீன் மாதிரியே இல்ல, ஏய் இவரை பார்த்தா ஜிம் கேரி மாதிரி இல்ல, இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லும் போது நமக்கு வந்து ஒரு டெஃபினட்டா ஒரு மனசுக்கு ஒரு கீக் இருக்கும். சந்தோஷம் நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஜிம் கேரி அண்ட் மிஸ்டர் பீன். ஓகே மிஸ்டர் கார்த்திக், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து உங்ககிட்ட ரெகுலரா சில கேள்விலாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல பதில் சொல்லிருப்பீங்க. அதுல பர்டிகுலரா பிகில் பத்தி நிறைய சொல்லிருப்பீங்க, அப்புறம் சங்கர் சார் படங்களை பத்தி நிறைய பேசியிருப்பீங்க. எனக்கு ஒரு பர்சனல் கேள்வி இருக்கு, என்னன்னா இந்த லைஃப் ஆஃப் பை அது வந்து யூனிவர்ஸ்ல பயங்கரமா கொண்டாடின படம், அதுல நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருந்தீங்க. ஸோ டெல் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் லைஃப் ஆஃப் பை. இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இம்பார்ட்டன்ட் ரோல் தான், அதாவது ஒரு தமிழர் அந்த படத்துல இருக்கார் நமக்கு தெரிஞ்சது. சரி அது சரி, அது ஒரு பெருமை தான், அது ரொம்ப பெருமை. அது வந்து அந்த ஒரு சின்ன ரோல் தான் எனக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி டீச்சரோட ரோல் தான் அது. அந்த ரோலுக்கே ஒரு 3 ஆடிஷன் வச்சாங்க, மல்டிபிள் லெவல்ல, நம்ம இந்தியன் லோக்கல் லெவல்ல ஒரு ஆடிஷன், பாண்டிச்சேரி லெவல்ல, அப்புறம் அவங்கள இருந்து ஒரு லெவல்ல, அந்த மாதிரிலாம் போட்டு அந்த ஒரு சின்ன ரோலுக்கு அவ்வளவு பண்ணாங்க. காஸ்டியூம் லெவல்ல
எப்படி பேசணும், அந்த அந்த காலத்துல ஒரு தமிழன் பாண்டிச்சேரியில இருக்கிற ஒரு தமிழன் எப்படி இங்கிலீஷ் பேசுவான் அப்படின்றதுக்காக ஒருத்தர் ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து போட்டுட்டு, அதாவது ரொம்ப ஒரு நட்சல்ல சொல்லணும்னா எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணக்கூடாது, பட் வந்து சங்கர் சார் அண்ட் ஆங்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு 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 பயங்கரமான ஒரு காமனான ஒரு விஷயம் பார்த்தேன் நான். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நல்லதா ஒரு ஷார்ட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, மைக்ல எல்லாரும் பாக்குற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகே, அப்படி சரியா பண்ணலன்னு வச்சுங்க, அவங்க அர்ஷன் நம்ம கிட்ட சைடுல வந்து சொல்லுவாங்க சார் கொஞ்சம் வேற மாதிரி பெட்டரா பண்ணலாம். தெரிஞ்சு போச்சு அவருக்கு. நான் உள்ள வரும்போது, இதுக்கு நான் ரொம்ப சின்ன ரோல் தான், உள்ள வரும்போது என்ன மீட் பண்ணி ஹலோ ஹலோ இஸ் கார்த்திக் ஆக்டிங் அஸ் கெமிஸ்ட்ரி டீச்சர் அப்படின்னாங்க. ஹலோ சார் அப்படின்னா நெக்ஸ்ட் பத்து நிமிஷத்துக்கு நான் பண்ண டிராமாவை பத்தி எங்கிட்ட கேக்குறாரு அவரு, இந்த டிராமா எப்படி அது இருந்தது. அதாவது அவர் மாதிரி அவர் லெவல் அவர் ஏற்கனவே ஆஸ்கர் வின்னர், அவரு போய் நம்மகிட்ட பேச அவசியமே கிடையாது. அவர் ஏன் பேசணும்னு என்னாக்க எனக்கு அந்த மதிப்பு கொடுக்குறாரு அவரு. நான் பண்ண ஏதோ ஓரத்துல சென்னையில பண்ண நாடகங்கள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இப்ப நிறைய டைரக்டர் எப்படி பண்ணுவாங்கன்னா இப்படி ஒண்ணு பண்ணுவாங்க, சரியாலனா ரீடேக் எடுப்பாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே கரெக்டா பண்ண மாட்டோம். இவர் என்ன என்ன பண்ணாரு, தியேட்டர் ஆளுன்னு தெரிஞ்சாலும் என்ன சேலஞ்ச் பண்ணிட்டாரு, நீங்க யுவர் தியேட்டர் ஆர்டிஸ்ட் எஸ் சார் அப்படின்னா, ஓகே நான் ஒரு லைன் கொடுக்க போறேன் உங்களுக்கு, அதை நான் வந்து கேப் கொடுத்து கேப் கொடுத்து நீங்க நான் இமோஷன் சொல்லிட்டே இருப்பேன், அந்த இமோஷன் இந்த லைன் நீங்க டெலிவர் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு 16 இமோஷன் கொடுத்தாரு அவரு. அதே லைன் சோகம், ஆத்திரம், காதல், அது மாதிரி மாத்தி மாத்தி சொன்னாரு. எப்படின்னா அவருக்கு வேண்டிய அத்தனை டைம் அதுல வந்துருச்சு, எனக்கும் பெருமையா இருந்தது இந்த மாதிரி பண்றதுக்கு, அவருக்கு ரீடேக் சொல்ற அவசியமே இல்ல, இதுக்குள்ள வந்துருமே அப்படின்றாரு அவரு. அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி சின்ன ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நான் அடுத்த நாள் வந்து நான் வந்து ஷூட்டிங் போகணும், நான் அடுத்த நாள் தான் நான் கோயம்புத்தூருக்கு நண்பன் ஷூட்டிங் போகணும். இங்க வந்து 6 மணி நைட் ஈவினிங், எப்படி சார் போக போறீங்கன்னு கேட்டாரு. நீங்க நைட்டு சென்னையில போய் ட்ரெயின்ல போயிடுவேன் சார் அப்படின்னா, எப்படி ட்ரெயின், ட்ரெயின் 10 மணிக்கு தான் சார் அப்படின்னா, இப்போ 6 மணி ஆயிடுச்சு, ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டேன் சார், 3.5 hours போயிடும். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இல்லை சார் பாத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் முடியாது. எவ்வளவு மணிக்கு செட்டில் இருக்கணும், செட்டில் மார்னிங் 8 மணிக்கு இருக்கணும். ஃபிளைட் எவ்வளவு மணிக்கு, காலையில 7 மணிக்கு. ஏய் ஒரு ஃப்ளைட் போட நாள் டிக்கெட் நீங்க வீட்டுல போய் தூங்க, இன்னைக்கு நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்ல கோயம்புத்தூர் போடுங்க, டிக்கெட் அவர் வாங்கி கொடுத்தாரு. ஜெனியூன் ஜென்டில்மேன், அதான் அதெல்லாம் மறக்க முடியாது. சோ எஸ் இதெல்லாம் வந்து என்ன ஆனாலும் வாழ்க்கையில ஆகறதோ இல்லையோ, ஆஸ்கர் அவார்டு வின் பண்ண ஒரு படத்துல நம்மளும் நடிச்சிட்டோம்டா அப்படின்னு. அதான் நோட் வர்த்தியான பிலிம்ஸ் பண்ணிருக்கீங்க பாருங்க, அதாவது டிஎம் கார்த்திக் யாரு அப்படின்னு என்னைக்கு தமிழ் சினிமால திரும்பி பார்த்தாலும் நோட் வர்த்தியான சில பிலிம்ஸ் பண்ணிருக்கீங்க, அந்த பெருமை உங்களுக்கு என்னைக்குமே இருக்கு. தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த இன்டர்வியூ ரொம்ப லென்த்தியா போக கூடாதுங்கிறத சில முக்கியமான கேள்விலாம் கேட்டு இந்த இன்டர்வியூ முடிக்க போறேன். என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க வந்து இந்த லாக்டவுன் சமயத்துல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்றீங்க, நிறைய பேர் நடிகர்களை ஃபோன் பண்ணி சார் என்ன பண்றீங்க சும்மா தான் வீட்டில் உட்காந்துருக்கேன்பாங்க, சில பேர் வந்து குக்கிங் பண்றாங்க, யோகா பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணி இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லயும் ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க. வாட் ஆர் யூ டூயிங், வாட் இஸ் த மெயின் கோர் ஆஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் லாக்டவுன், வாட் யூ ஹேவ் தாட்? சரி, முதல் விஷயம், நிறைய ஆக்டர்ஸ் நிறைய ஃபைனான்சியலா கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அதை நம்ம வெளில சொல்றது இல்லை அவங்க, பட் அவங்க லெவல்ல நம்ம யோசிக்கோ, அவங்க ஒண்ணு பண்ணாம வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்க நிறைய வந்து ஃபைனான்சியலா நிறைய பேர் வந்து அரிசி ரேஷன்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறோம். என்னோட 100 மடங்கு பண்றவங்க நடிகர்கள் இருக்காங்க, அவங்க அவங்க சக்திக்கு ஏத்தபடி அதுக்கு மேலேயே சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஃபைனான்சியல் ஹெல்ப் பண்ற சக்தி எங்கிட்ட கிடையாது. ஸோ நான் என்ன பண்றேன்னா, எனக்கு எப்பவுமே நான் வாலண்டியர். நான் 2002 இருந்து பாத்தீங்கன்னா குஜராத் எர்த்குவேக், சுனாமி, சென்னை ஃபிளட்ஸ், நேபாள எர்த்குவேக், இந்த டைம்ல இருக்கும்போது நான் வந்து வாலண்டியரா இருந்திருக்கேன். ஸோ இந்த டைம்ல என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா நான் அதுல போய் என்ன இழுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் பாத்தீங்கன்னா போஸ்ட் லாஸ்ட் 4 weeks வந்து நான் வந்து முதியோர்கள், உடம்பு சரியாதவங்க, வீட்டை விட்டு நகர முடியாதவங்க, அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்குறதோ இல்லை ரேஷன்ஸ் கொடுக்குறதோ அரிசி கொடுக்குறதோ பருப்பு கொடுக்குறதோ சென்னையில் எந்த கவுண்டராக இருந்தாலும் வண்டி எடுத்துட்டு என்னால் முடிஞ்சது வாங்கிட்டு டோனர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கிட்டு ஒன்று கொடுக்குறது வேலை. அது தவிர பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, எப்படி ஆட்டோல போக முடியும், ஆட்டோல போன ரிஸ்க், ஆட்டோவும் கிடையாது, கேப் கிடையாது, எப்படி வந்து ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் இங்கேயும் இருக்கு, அந்த மாதிரி சர்வீஸ் ஏன் பண்ணக்கூடாதுன்னு அவங்க எல்லாம் என் வண்டியில வந்து கூப்பிட்டு போயிட்டு டிராப் பண்ணிட்டு சம்டைம்ஸ் திருப்பி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு, என்னுடைய கார்ல வந்த ஒரு 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 ஐ திங்க் நான் ஒரு 10 பேர் டிராப் பண்ணிட்டு நினைக்கிறேன், ஒரு 4 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க குழந்தை பிறந்துச்சு, நாளுமே பொன் குழந்தை வேற, எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஹெல்த்தியா இருக்கணும் அந்த குழந்தை. வாழ்க்கையில வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து அது வீட்டுக்கு என் கார்ல தான் வந்துச்சு. சோ இதெல்லாம் நான் வந்து மறக்க முடியாத விஷயங்கள்.
என்ன சொல்ல வர, உங்க வீட்லயே உங்க ஏரியாலே உங்க வீட்டு பக்கத்திலே உங்களால யாருக்காவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சிருந்தனால நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உங்க வீட்டுல வேலை பண்றவங்க இருப்பாங்க, இல்ல பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, நீங்க அவ்வளவு தூரம் போகணும் உங்க சைடு ரோட்ல, இல்ல இந்த நாய்கள் பூனைகள் எல்லாம் பாவம் சாப்பாடு எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கு, அதுங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிராணிகளுக்கு இப்ப சாப்பாடு எல்லாம் போயிடுச்சு, மத்த மக்கள் வெளில வராம. சோ இந்த மாதிரி நாம நாலு கால் பிராணிகள் நிறைய ரோட்ல இருக்கு, பாத்தீங்கன்னா கையில பிஸ்கட் எடுத்து போங்க, அது பிஸ்கட் போடுங்க, பால் முடிஞ்சா கொடுங்க, ஏன்னா அதுவும் நம்மளோட வாடகை ஜீவன்கள் தான், பண்ணுங்க. அது தவிர ஃபண்ட் ரைசர்ஸ் பண்ணேன், ஆன்லைன் ஷோஸ் எல்லாம் பண்ணி பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு ஒரு அமௌண்ட் நம்மளால எல்லாம் பண்ண முடியுங்க. நம்மளால பக்கத்தை உங்களால ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க, இல்ல ஒரு ஒரு ஜீவனை ஹெல்ப் பண்ணுங்க, அதுவே நம்ம பண்ற சர்வீஸா இருக்கும் நம்ம நாட்டுக்கு. வெல் செட், வெல் செட். உண்மையிலேயே நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையுமே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்க சொல்றதுனால நிறைய பேர் தொடர்ந்து பண்ணுவாங்கங்கிற அந்த நம்பிக்கையோட. ஆமா பண்றாங்க, நான் பண்ணலன்னு சொல்ல, நிறைய பேர் நம்மளோட ஜாஸ்தி பண்றாங்க, பண்ண முடியும், இன்னும் கூடிய பண்ணல. இந்த கொரோனாக்காக பாக்காதீங்க, இந்த டைம் மிஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன் நான். கண்டிப்பா, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பதிவு பண்ணிருக்கீங்க, உங்களுடைய என்ன படப்படன்னு கண் எடுத்து ஷூட் பண்ற மாதிரி டக்கு 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 நிறைய விஷயங்கள பேசிட்டீங்க. தொடர்ந்து நேர்ல அடுத்த இன்டர்வியூ வந்து உங்களுடைய வித்தியாசமான படங்கள் எப்படி லைஃப் ஆஃப் பை, மெட்ராஸ் பட்டினம், திகில், அப்புறம் நண்பன், அஜித் சாரோட விசுவாசம், இன்னும் ஏகப்பட்ட லிஸ்ட் பெருசா இருக்கு. மோர் தன் ஒரு 35-40 பிலிம்ஸ், நல்ல நல்ல படங்கள்லாம் செலக்ட் பண்ணி பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி 2020ல இன்னும் ராக்கிங் பிலிம்ஸ் எல்லாம் நீங்க பண்ணணும்னு ஒன் இண்டியா பிலிம் பீட் டீம் சார்பாக வாழ்த்துக்கிறோம். இந்த வீ கனெக்ட் ஷோல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. பிலிம் பீட் ஒன் இண்டியா அண்ட் வினோ, தேங்க்யூ வெரி மச்.